வணக்கம். மரம் செடி கொடிகளை வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்ந்திடுவோம். இயற்கையான சூழ்நிலையில் வாழ்வதற்கு யாருக்குத்தான் பிடிக்காது. வாங்க, நம்ம இந்த வீடியோவில் சோமவல்லி அப்படிங்கிற ஒரு கொடியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இது மலையாளத்துலேயும் சமஸ்கிருதம் வடமொழியில் சோமா அல்லது சோமவல்லி அப்படின்னு அழைப்பார்கள். தமிழில் வந்து கொடிக்கல்லி அப்படின்னு அழைப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து மூன் கிரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரவியல் பேர் வந்து சார்கோஸ்டெம்மா விமினாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்கோ அப்படிங்கிறது கிரீக் வேர்டு. பால் நிறைந்த சதைப்பற்றுள்ள ஒரு தண்டு பகுதி என்று அர்த்தம். ஸ்டெம்மா என்றால் அந்த பசுமை நிற தண்டு வந்து மாலை வடிவத்தில் காணப்படுவதனால் ஸ்டெம்மா என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இதோட வயசு. இது ஒரு கொடியாக படர்ந்து ஒரு புதர் மேலே முழுக்க முழுக்க படர்ந்துருக்கிறது. இது வருஷத்துக்கு 2 தரம் பூக்குது. இது பூக்குற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்தி மாலை நேரம் அல்லது இரவில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் வந்து புதஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட பார்க்கலாம், இதுலேயும் தேன் நிறையா இருக்குது. அதாவது கள்ளி செடியிலையும் தேன் எடுத்து தேன் கொண்டு போய் வச்சு தான் நமக்கு தேனாக உருவாக்கி தருது இந்த தேனீக்கள். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த நிறைய தேனீக்கள் இருக்கிறது, அதில் தேன் எடுக்குது. பால் வடியும் தாவரம் என்று சொன்னாலும் கூட அதிலிருந்தும் தேன் எடுக்கிறது தேனீக்கள். இதில் தேனீக்கள் மட்டும் கிடையாது, வண்ணத்து பூச்சிகள், சில வண்டுகள் எல்லாமே இதில் வந்து தேனீக்களையும் மகரந்தங்களையும் சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது அதோட பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதோட காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீசை வடிவத்தில் பெரிய நீளமான காயாக இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை. இதோட இந்த செடியோட தாயகம் வந்து இந்தியா, இந்தோனேசியா இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகளை சொல்கிறாங்க. இது வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்லேயும் சரி அல்லது ஆயுர்வேத மூலிகை வைத்தியத்துலேயும் சரி ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சோமரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோமரசம் வந்து 2-3 மூலிகையை சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானமாகும். இதை மருந்தாக உட்கொள்ளும் பொழுது கை கால்கள் நரம்புகள் தசைகளுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு சாதாரணமாக முடங்கி போய் கிடக்கக்கூடிய அல்லது நடக்க முடியாத ஒரு வியாதிக்காரரை கூட இது நடக்க வைக்கும் அப்படிங்கிறது இதோட சிறப்பு. மிகச்சிறந்த மூலிகை சோமவல்லி. கொடிக்கல்லி, சோமவல்லி, சோமலதா என்று அழைக்கப்படும் இந்த தாவரம் தற்பொழுது இனம் முழுதாக அழிந்து விட்டதாக கூறப்படுகிறது. எங்கேயோ இங்கொன்று அங்கொன்றாக இருக்கிறது. இப்படி அரிய மூலிகையை வந்து நாம் வருங்கால சந்ததிக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா, இப்போ 1-2 இருக்கிறத வந்து விதைகள் மூலமாகவோ அல்லது கட்டிங்ஸ் மூலமாகவோ இதை வளர்த்து வருங்கால சந்ததிகளுக்கு இது பயன்பெறுமாறு நம்ம பாதுகாக்கணும். பொதுவாக பால்வடியும் திரவங்களை வந்து வீட்டுக்கு முன்னால் வளர்க்க மாட்டாங்க. அதனால் தோட்டங்களில் எங்கேயாவது ஒரு மூலையில் இது போன்ற மூலிகைகளை அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வளர்த்து இந்த இனத்தை அழிய விடாமையும் பாதுகாக்கணும். இதோட பயனை வந்து நம்மளும் பயன்படுத்தி வருங்கால சந்ததிகளுக்கும் இதை வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா சிறப்பாகும். தாவரங்கள்லேயும் மிக அதிசய நிறைந்த தாவரங்களும் உண்டு. பொதுவாக நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் ஒரு சொலனேசி குடும்பத்தை சேர்ந்த மந்திரக்கோரா அப்படிங்கிற ஒரு செடியெல்லாம் இருக்குது. அது வந்து அளவோடு சாப்பிடும்போது போதை ஊட்டும் செடியாகவும் அளவுக்கு அதிகமாக போகும்போது விஷமான செடியாகவும் அது கருதப்படுகிறது. பெரிய எழுத்தாளர் எழுதிய நாடகத்தில், சக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் கதாநாயகன் வந்து மந்திரக்கோரா செடியை பற்றி பேசுகிறாரு. அது வந்து அந்த காலத்தில் நிறையா பயன்படுறதுக்கு ஆன சான்று. அதுபோலவே இந்த கொடிக்கல்லி அல்லது சோமவல்லியிலிருந்து எடுக்கப்படும் சோமரசம் மருந்தாக பயன்படுத்தும்போது ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய ஆட்களை கூட, நடக்க முடியாத ஆட்களை கூட நடக்க வச்சிடலாம். இதை மருந்தாக வந்து ஒரு நல்ல வைத்தியரை பார்த்து, ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டர்களை பார்த்து இதை பயன்படுத்தணும். இது போன்று அழிந்து வரும் மூலிகைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக சராகாசகா, சர்பகந்தா இந்த மாதிரியான மூலிகை செடிகளை வந்து நம்ம
மறுமலர்ச்சி கொண்டு வர வேண்டும். இந்த வீடியோ வந்து எங்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள மலைக்குன்றில் எடுக்கப்பட்டது. அங்கே சோமவல்லி ஒரு பெரிய புதரில் படர்ந்திருப்பது, அழகாக பூத்திருப்பதும் மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. தற்பொழுது நிறையா பிஞ்சு விட்டு காய்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விதை எடுத்து புதிய செடிகளை உருவாக்க இருக்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி ஆதரவு தருங்க. வணக்கம்.